कस्ते हस्ते बोधुम प्रभव देवेव प्रभाव यस्मात्थ विविधरचना सृष्टिेशा बभूव भक्तिग्रह्य स्विह तद्वाम भक्तिमाद साहस मे सहस्व ब्रह्मोपेन्द्र प्रभृतिर स्वेसी प्राथनाय स्वामीनग्रे चिमसर तोषयद्भि प्रतीक्ष्य द्रागे तां यदि शरण प्राथिए कीटकल तद्विश्वाधीश्वर तव कृपाम् एव विश्वस्य दीने कर्मज्ञानप्रचयमखिलं दुष्करं नाथ पश्यन् पापासक्तं हृदयमपि चापरा च अपारयन् सन्निरोद्धुं संसाराख्ये पुरहर महत्यन्धकूपे विषीदन् हस्तालम्बप्रपतनमिदं प्राप्यते निर्भयोऽस्मि द रवदोड इवोड निर्तिनो హస్తాలంబం ప్రపన ప్రపతనమిదం ప్రాప్య తే నిర్భయోస్మి తే హస్తంబం ఇ అంధకూపం మహతి అంధకూపే సంసారాఖ్యే విషీదన్ ఒక పెరియ இருட்டா இருக்கக்கூடிய எங்க கிணறு இருக்குன்னே தெரியாத அந்த மாதிரி ஒரு கணத்துக்குள்ள விழுந்தது இந்த கிணறுங்கிறது இந்த சம்சாரம் சம்சாரத்தை வந்து அந்த மாதிரி ஒரு அந்த கோப்பம்ங்கிறார் எங்க இருக்கு எப்படி உள்ள வந்தோம் எப்படி வெளில போக போறோம் ஒண்ணுமே தெரியல நமக்கு அந்த மாதிரி ஒரு அந்த கோப்பமா இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துல விஷீதன்னு தவிச்சுட்டு இருக்கக்கூடிய எனக்கு சிவன் வந்து ஒரு ஒரு ஹஸ்தாலம்பம் மாதிரி இருக்காராம் கையை பிடிச்சு மேல தூக்கி விடுறாரு அப்படிங்கிற இதோட பார்த்தோம் போன இதுல ஆஹ் அடுத்தது வந்து பதே ஜனிபே அஸ்மின் பிரபஞ்சே மன்ம பிரச்சய ஜலதே பிபிய பாரூனியாத் எத்தே சுரவர முகம் தட்சிணம் கிளிஷ்டம் கோரே சிரமிக பவே தேனமாம் பாகி நித்தியம் இன்னும் ஆரம்பிக்கிறச்சு ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப சுலபமா இருந்த மாதிரி இருந்தது போக 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 ஒரு கடினத்துவம் வந்துருத்தோன்னு தோன்றது அந்த அவருடைய அஹ் வந்து அவருடைய மனசுல எல்லாம் ஆழ்ந்து இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தா அப்படியே ரொம்ப டிபிகல்ட்டான சில தத்துவங்கள் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி இருக்கு வியாக்கியாத்தா அதுக்கு மேல நமக்கு வந்து விஷயங்கள் சொல்றார் அதனால எவ்வளவு தூரம் அஹ் முடியுமோ எனக்கு தெரிஞ்சதோ எனக்கு புலப்பட்ட அளவுக்கு நான் சொல்றேன் துவாமேவ ஏகம் ஹத ஜனி பதே பாந்தம் அஸ்மின் பிரபஞ்சே அஸ்மின் பிரபஞ்சே இந்த உலகத்துல வந்து அஹ் அஹ் ஹே சிவ ஒன்னதான் நான் வந்து ஒரு சுரவர அப்படின்னு நீங்க அட்ரஸ் பண்றேன் ஹே சுரவர தேவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டனா இருக்கக்கூடியவரே துவாம் ஏவ ஏகம் பாந்தம் அஸ்மின்னு மத்வா அஸ்மின் இந்த பிரபஞ்சத்துல இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னா ஹத ஜனி பதே ஹத மிகவும் கஷ்டமாக இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடியதான ஜனி ஜன்மா ஜன்மாங்கிற இந்த ஒரு பந்தாகா வழி இருக்கு அந்த பதே அந்த ஜனி பதே அந்த வழியில் அந்த மார்க்கத்துல அந்த மார்க்கத்தை கொண்ட பிரபஞ்சம் அப்படி அன்வயம் வந்து ஹத ஜனிபதா ஜனிபதா கிளிஷ்டா பிரபஞ்சே அந்த அந்த பிரபஞ்சத்துக்கு அதை அப்படின்மா எடுத்துன்னு போறாரு அதனால ஹத ஜனிபதே மிகவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஜன்மாங்கிற ஒரு மார்க்கத்தை கொண்டதான இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் அதில்

தசியார்த்த சித்திம் விதத்தே மார்க்க மத்தியே அபயம் மார்க்க மார்க்கே வழியில எனக்கு வந்து அபயத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த மார்க்க பந்து ஒண்டிதான் அதனால இவரை வந்து பாந்தகான்னு சொல்றார் இந்த இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சம் அது அஸ்மின்னு போடுறது வியாக்கியாத அப்படி சொல்றாருன்னா ஜனிபத நிந்தாவா சிலதெல்லாம் சொல்றச்சே இந்த விஷயத்தை நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அதுல ஒரு காக்கு இருக்குமோ இல்லையோ அதுல ஒரு ஒரு உள்ளர்த்தத்தோட பேசுறா பாரு இந்த சொல்றச்சே அந்த மாதிரி அவர் அதை எடுத்துட்டு இருக்காரு அந்த வியாக்கியாத அது இந்த பிரபஞ்சமானது இவ்வளவு கஷ்டம் பொருந்தின ஒரு ஜென்மா அந்த ஜென்மாங்கிற ஒரு மார்க்கம் ஜென்மம் மாத்திரம் இல்ல ஜென்மிருத்தி வரையில் இருக்கக்கூடிய ஒரு வழி இதுக்கு கூட ஒரு துணை வேணும் அதுக்கு துணை யாருன்னா துவேவ ஏகம் பாந்தம் இது மத்வா சிவன் ஒண்டிதான் நமக்கு வந்து பாந்த இருக்க முடியும் அந்த அப்படின்னு மத்வா இதுல இருந்து என்ன நீ வந்து பாகின்னு விட்டு போக போறார் பின்னாடி ஆஹ் ஜன்ம பிரச்சய ஜலதேஹே பாரசூன்யாத்து ஜன்ம பிரச்சய ஜலதேகே பிபதா தன்யா எது தே தட்சிணம் முகம் சம்ஸ்ரயந்தி தட்சிண முகமான அகோர ரூபமான முகத்தை யாரு வந்து சம்சிரயந்தி அடைகிறார்களோ அவர்கள் தன்யாகா ஏன்னு இந்த ஜென்ம பிரச்சய ஜலதேகே ஜென்மாங்கிற ஒரு சமூகம் பிரச்சயம்ங்கிறது வந்து பலவிதமான கர்ப்பத்தில இருந்து ஆரம்பிச்சு மிருதி வரையில் இருக்கக்கூடிய பலவிதமான ஒரு ஒரு அஹ் டிபிகல்ட்டா இருக்கு அந்த அப்பேற்பட்ட ஒரு சம்சார சாகரம்ங்கிறத வந்து ஜென்ம பிரச்சய ஜலதின்னு போடுற அதுக்கு வந்து பாரசூன்யம் எப்படியாவது இதை வந்து கிராஸ் பண்ணி ஸ்விம் பண்ணி நம்ம வந்து அந்த அந்த கரைக்கு போயிடலாமேன்னா அக்கறையே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமுத்திரமா இருக்கு இந்த ஒரு லைஃப்ங்கிறது ஜென்மாங்கிறது எப்படி இருக்குன்னா ஜென்மாங்கிற கடல் ஜென்ம பிரச்சய ஜலதிகி பாரசூன்யாங்கிறார் எங்க இருக்கு பாரம் எங்க இருக்கு கரைங்கிறது தெரியலையா கரை அற்றதாக இருக்கக்கூடிய இந்த ஜென்மா எனும் இந்த கடல் அந்த கடலில் இருந்து பயப்படும் மனிதர்கள் பிப்யதா தன்யாகா இதுனா திஸ் இஸ் லைஃப் லெட்ஸ் லீட் இட் அப்படின்னு போறவாளுக்கு இல்ல இதுல இருந்து எப்படி நான் மேல போறேன்னு பயப்படுறவாளுக்கு தான் பகவான வந்து சரணடைவா இதுதான் எனக்கு அப்படின்னுட்டு நம்ம மாட்டுக்கு போயிட்டு இருக்கோம்னா இதுக்கு மேல என்ன லைஃப்ல இததான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த உலகம் தான் எவ்ரி திங் இதுல நம்ம இன்னைக்கு இருக்கிற லைஃப் தான் ஒரே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போற வாழ்க்கை இல்லை இந்த ஸ்லோகம் இல்லையா ஜன்ம ஜலதேகே திவ்யத பாரம் இல்லாத காரணத்தினால இத கடக்கிறதுக்கு வந்து ஒரு அந்த அக்கறையே காணுமேனு தவிக்கிறவா இருக்கா பாருங்க அப்படிப்பட்ட மனுஷா அல்லாம் தான் தன்யாகாங்கிறார் தன்யாகா ஃபார்ச்சுனேட் பீப்புள் ஏன்னா ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கா உடனே வந்து பகவானுடைய ஒரு வழிய முகம் தே உன்னுடைய தட்சிணம் முகம் தெற்கை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு முகத்தை சம்சிரயந்தி அடைகிறார்கள் அந்த அப்படிங்க தேன அந்த அந்த காரணத்தினால யாரெல்லாம் இந்த சம்சார கடல்ல இருந்து பயந்து உன்னுடைய தட்சிண முகத்தை தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய முகத்தை பார்க்கின்றார்களோ அந்த காரணத்தினால இந்த கோரே பவே கிளிஷ்டம் சிரம் கிளிஷ்டம் மாம் ரொம்ப இக இந்த கோரே கோரமான பவே சம்சாரத்தில் சிரம் வெகுகாலம் தவிக்கின்ற கிளிஷ்டம் மாம் என்னை நித்தியம் பாகி தினந்தோறும் என்னையே காப்பாற்று ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு வார்த்தைகள்லாம் அதுல என்ன இதுன்னா கோரம்னு இங்க போட்டிருக்க அதுக்கு மாறுதலாக இருக்கக்கூடிய அந்த தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய முகத்தை ஆசிரியக்கணும்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய முகம் வந்து அகோர முகம் பகவானுடையது அப்படியே சத்வபூர்ணமாக சௌமிய மூர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு முகத்திற்கு அகோர முகம்னு பேரு பகவானுக்கு சிவனுக்கு அந்த இடத்துல அதனால ஹோரமான இருந்து நம்ம வந்து விலகி வரணும்னா அந்த அகோரமூர்த்தியான சிவனை பார்க்கணும் அதுக்காக இங்க போட்டிருக்காரு அந்த கான்ட்ராஸ்டுக்கு சிவனுக்கு வந்து பின்னாடி சொல்லுவார் அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்னா வியாக்கியானத்து படி போயிடலாம் ஏன்னா பந்தஹான்னா வெறும் மார்க்க நமக்கு அப்படி சொல்லல இந்த இடத்துல எப்படி ஸ்ருதியில இருந்து நமக்கு வந்து அஹ் எடுக்கிறது வந்து எதுன்னா துவாசுபர்ணா சயுஜா சகாயோ சமானம் விரக்ஷம் பரிசஸ்வஜாத்தே ஒரு ஒரு சாட்சி சைதன்யம் அதுக்கப்புறம் நம்மள ஒரே சரீரத்துல சமானம் விரக்ஷம் ஒரே சரீரத்துல சாட்சி சைத்தன்யமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஒண்ணு இன்னொன்னு இந்த சம்சாரத்துல அகம் அமாங்குற அபிமானத்தோட இருக்கக்கூடிய அபிமானி அஜான ஆவிர்த்திகமான ஒரு சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்கு இதுதான் ரெண்டு பறவைகள் ஒரே மரத்துல இருந்து இருக்கு ஏகம் பிப்பலம் சுவாது அத்தி இன்னொன்னு வந்து அப்படியே அபிஜாக்க சீத்தி எதையுமே அனஸ்னன் அபிஜாக்க சீத்தி எதையுமே சாப்பிடாது அது அப்படியே ஜோ இருக்குன்னு இருக்காரு அது இல்ல சாட்சி பூதமா இருக்கக்கூடியது ஒரு பட்சி அப்படிங்கறச்சி அந்த சாட்சி சைத்தன்யத்தை ஒண்ணு சொல்லி இன்னொரு அது அந்த ஆவர்த்தி சொல்றாரு அதுதான் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை போகங்களை பார்த்து பார்த்து இது வந்து நல்லா இருக்கு இது நன்னா இல்ல அனுபவிச்சு அனுபவிச்சு புண்ணிய பலன்களை சேர்த்து கொள்கிறது அது ஒரு சைத்தன்யம் இதனால நம்மளும் வந்து இதனால கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே இருந்தோம்னா அந்த அஜ்யானம் விலகும் பொழுது இந்த அந்த யமும் ஒரு சாயுஜியம் ஏற்படும் சைவ சித்தாந்தத்துல அது வந்து அந்த இடத்துல சாயுஜியம் ஏற்படும் அத்வைத்தத்துல நமக்கு இதுவும் அதுவும் ஒண்ணுதாங்கிற ஒரு பிரதீதி ஏற்படும் ஒரு ஞானம் ஏற்படும் அது பிரம்ம ஜானம்னு சொல்றோம் சுத்வா சுபர்ணா சைவஜாசகாயம் அதனால நம்ம நம்ம இருக்கும் போதே நம்மளோட கூட அந்த ஈஸ்வர சைத்தன்யமானது நமக்குள்ள அந்தரியாமையா இருந்து கொண்டே நம்மளை தூண்டி விட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து அவேரா இருக்கணும் அதுதான் அங்க பாந்தம் நீ ஒண்டிதான் எனக்கு வந்து கூட வந்து ஐஷன் போறதுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டா நீ இருந்து இருக்க அப்படிங்கிற அப்படி மத்துவா மேலும் என்ன சொல்றாருன்னா நீயமானே யதா கும்பே கட்டாகாஷோ அபி தத்வத் சர்வகதா அயம் எப்படி ஈஸ்வர சைத்தியமானது இந்த இடத்துல உட்கார முடியும் ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிறோம் ஒரே விரக்ஷத்துல ஒரே சரீரத்துல ஒரு சைத்தன்யம் நம்மளுடைய சைத்தன்யம் இருக்கிற மாதிரி அந்த ஈஸ்வரன்ங்கிற சைத்தன்யமும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்குன்னு எப்படி நம்மளால சொல்ல முடியும்னு கேக்குற அதுக்கு வந்து ஒரு ஒரு நீயமானே யதா கும்பே ஒரு கையில ஒரு பானையை எடுத்துட்டு இருக்கோம் அந்த பானையில ஒரு ஆகாசம் ஒண்ணு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அந்த அந்த பானையை நம்ம எடுத்துட்டு போகறச்சு பானைக்குள்ள ஆகாசம் என்ன அங்கேயே நிக்கிறதா என்ன இல்லையே இந்த பானையோட கூட தானே வருது அதே போல விபுவா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இந்த சரீரத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது இந்த சரீரம் எங்கெங்கெல்லாம் போகிறதோ அதோட கூட போகிறது வர்றது ஆனா பரிபூர்ணகா கச்சதி இத்தி உபச்சரியத்தேங்கிற நிஷ்சலகா அசைவற்றது நிஷ்கிரியகா கிரியையே இல்லாத அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பரிபூர்ணகா பூர்ணமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துக்கு இந்த சரீரத்தினால நம்ம கன்ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய இந்த ஆத்மா இந்த சரீரம் போகும் பொழுது இந்த ஆத்மாவும் போகிறது அது வந்து இந்த இதுல வாசாம்சி ஜீர்ணானை யதா விஹாய நபானி கிருண்ணாத்தி நரோபராணி ததா ஷரீராணி ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு ஒரு சரீரம் எடுத்துக்கிறதுன்னு அதுக்கு ஒரு கிரியையெல்லாம் ஆட்ரிபியூட் பண்றோமே இதெல்லாம் உபச்சார மாத்திரம் வெறும் ஒரு லட்சணையா சொல்றது அவ்வளவுதான் இந்த எப்படி இந்த பானையை எடுத்துட்டு போறச்சு அதுக்குள்ள இருக்கிற ஆகாசமும் கூட வருதுன்னு சொல்ற மாதிரி அது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு சப்தம் மாத்திரம் அந்த இடத்துல அப்போ இந்த சரீரத்துல எப்பொழுதுமே நம்மளோட கூட வர்றது யாருன்னா பகவான் ஒருத்தர் தான் அதனால பாண்டம் மத்வா அப்படிங்கிற ந அகோரான்னு தட்சிண முகம் சம்சிரயந்தேங்கிறார் ஜன்ம பிரச்சய ஜலதேகே பிப்யதா இந்த சம்சார கடலிலிருந்து பயந்தவர்கள் தன்யாக சனகாதிகள் வரையில் இருக்கக்கூடியவர்கள் சனக சனந்தன பரத்வாஜ முனி பிரமுகாகாங்கிறர் பஞ்சமுக அரவிந்தசிய தே ரௌத்ரம் அகோரம் எது தட்சிணம் முகம் அது அஹ் தைத்திரிய ஆரண்யக்கத்துல வந்து ஆஹ் ஈசான அகோர வாமதேவ தத்புருஷன்னுட்டு அஞ்சு முகங்கள் எதுக்குன்னா ஞானோத்பாதனாயட்டும் அங்க அவதாரிக்க வைக்கிறார் ஆஹ் வித்யாரண்ய சுவாமி இது ஞான உற்பத்தனத்துக்காக இந்த அஞ்சு விதமான முகத்தை முகமாக பரமேஸ்வரனை பார்க்கணும் அப்படின்னு அதுல வந்து தெற்கு நோக்கி இருக்கிறது வந்து சத்யோஜாத்த முகம் வடக்கு நோக்கி இருக்கிறது வாமதேவம் அஹ் சவுத் ஆமா வெஸ்ட் வாமதேவகாங்கிறது நார்த் அதுக்கப்புறம் அகோரங்கிறது தான் தெற்கு நோக்கி சவுத்து சவுத் புருஷம்ங்கிறது ஈஸ்ட் ஈசானஹாங்கிறது ஊர்துவ முகம் இதுதான் பஞ்சமுகம் இந்த அஞ்சு முகத்தோட இருக்கக்கூடியவர் குளித்தலையில சுவாமிக்கு வந்து பஞ்சமுகம்னு பேரு அங்க அதுல அந்த அகோர முகம் வந்து எப்படின்னா ஒரு கைவல்யத்துக்கு உண்டான முக்தியை கொடுப்பதற்காக அந்த ஒரு பகவானை ஆசிரியக்கிறோம் அகோரமுகம் அகோரமூர்த்தியா அதனால சிம்பிளா இருக்கிற மாதிரி இருந்தது தாமேவ ஏகம் ஹதஜனி பதே பாந்தம் அஸ்மின்னு பிரபஞ்சே மத்வா மத்வா இதோட கமா போட்டுக்கணும் இங்க அதாவது துவாமேவ ஏகம் ஹதஜனி பதே பாந்தம் அஸ்மின் பிரபஞ்சே மத்வா ஜென்ம பிரச்சய ஜலதேகே பாரசூன்யா சுரவர முகம் தட்சிணம் கோரேனாம் ஆகையினால என்ன நீ வந்து தினந்தோறும் இது பண்ணணும் அஹ் ரட்சிக்கணும் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து தன்யாகான்னு சொல்லி சொல்றச்சு பரத்வாஜ முனி மாதிரி அஹ் சனகாதிகள் எல்லாரும் இருக்கிறச்சு பரத்வாஜ முனி ஸ்பெசிபிக்கா இங்க இவர் என்ன சொல்றாருன்னா அஹ் குலகூட்ட பரத்வாஜ முனேகே சிவசிய அகோரமுகேனி சிவஜான தீட்சா உபலப்தேகேன்னுட்டு சொல்ற முகத்தை பார்த்துதான் அவர் அங்கிருந்து சிவஜானத்தினுடைய ஒரு தீட்சையை அடைஞ்சு பரத்வாஜ முனிக்கு வந்து ஒரு அஹ் ஆஹ் ஏற்பட்டதுங்கிறார் ஆஹ் தெரியல அது ஏதாவது புராணத்தினுடைய ஒரு இது இருக்கலாம் அடுத்தது ஏகோவசி துவம் சிவ ஜனிமதாம் ஈஸ்வரோ பந்தமுக்தியோகோ க்ஷ அங்கார ஆவிலேஷு ஆலேஷு லுததிகி ஓம் வினா தசுபத்தை ஓர ஜன்ம பிரஹே தைன்யாக்கம் அதிபயம் மாம் பஜஸ்வ பிரபன் ஒன்ன பிரபத்தி பண்ற என்னை பிரபன்னம் மாம் பஜஸ்வ என்ன நீ வந்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் தன்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறச்சு தன்னை வர்ணிக்கிறச்சு கிண்ணம் ரொம்ப துக்கத்தோட இருக்கக்கூடியவருங்கிறார் அபய தீட்சிதர் தைன்ய ஆக்கரம் தைன்யம் தீனத்தனம்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஒருத்தர் ரொம்ப ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்றோம்னா தீனமா இருக்காருன்னு சொல்றோம் அப்போ தைன்யத்தினுடைய ஆக்கரம்னு சுரங்கம் மாதிரி இருக்காராம் தன்னை பத்தி சொல்லிக்கிறார் அதி பயம் ரொம்ப பயத்துடன் கூடினவராக இருக்கும் என்னைங்கிறார் இத்தனை அப்ஜெக்டிவ் அவருக்கே நம்ம எல்லாம் அப்ப வந்து இந்த அது அதுக்காக தான் அவர் முதல்ல சொன்னார் யார் யாருக்கெல்லாம் இந்த இந்த ஒரு சமுத்திரத்திலிருந்து பயம் ஏற்படுறதோ பிப்யதா ஏவ தன்யாங்கிறார் ஏன்னா அப்போதான் பகவான வந்து சரணடைய முடியும் அதனாலதான் இங்க கடைசியில இத்தனை இவருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் பிரபன்னம் மாம் பஜஸ்ஸங்கிறார் கிண்ணம் துக்கத்துடன் கூடினவன் தைன்ய ஆக்கரஹா தீனத்தனத்தினுடைய ஒரு சுரங்கம் மாதிரி இருக்கக்கூடியவன் அதி பயம் ரொம்பவும் பயத்துடன் கூடினவன் தவிர வேற யாரும் எனக்கு கதி இல்லைன்னு நான் வந்து பிரபத்தி இருக்கிறதுனால என்னை நீ பஜஸ்வ ஹே பசுபதே அப்ஜெக்டிவ் வந்து வந்த முக்தியோகோ ஈஸ்வரஹான்னு போட்டதுனால இங்க பசுபத்தேங்கிற பசுபதேனா பசு நாம் பசு பாசம் பதி மூணு தத்துவங்கள் சித்தாந்தத்துல சைவ சித்தாந்தத்துல பசுங்கிறது ஜீவராசிகள் பதிங்கிறது பகவான் ஈஸ்வரன் பாஷங்கிறது தான் அந்த கயிறு எல்லாரையும் கட்டக்கூடிய ஒரு கயிறு அந்த பாஷம் என்னங்கிறத வந்து பத்தி அஹ் கீழே சொல்ல போறார் இங்க மே முதல்ல ஸ்லோகத்தை பாத்துருவோம் ஏகோசி ஒரு நிமிஷம் ஆ ஏகோசித்துவம் சிவ ஜனிமதாம் ஈஸ்வரஹ ஜனிமதாம் ஹே சிவ ஜனிமதாம் ஜன்மா உடையவர்களுக்கு நடுவுல நீ ஏகா துவம் ஏவ அசி நீ ஒண்டிதான் பந்த முக்தியோகோ ஈஸ்வரா நீ ஒண்டிதான் இருக்கேன்னு சொன்னா பந்த் ஏன்னா பந்தத்துக்கும் முக்திக்கும் ஈஸ்வரனாக இருக்கும் தன்மை ஒன்னிடத்துலதான் இருக்கு ஈஸ்வரனாக இருக்கு அன்மர்த்தனாமாம் வர்ற ஈஸ்வரன் டூ காளிதாசன் சொல்றச்சு குமார சம்பவத்துல ஒனக் ஒன்ன தவிர வேற யாருக்கும் வந்து ஈஸ்வரன்னு பெயர் கிடையாது பாரு அது மாதிரி ஏகோ அசி ஹம் என்ன சொல்லுவார் அஹ் அனன்ய விஷயா ஆஹ் எஸ்மின் ஈஸ்வரத் தியனந விஷயா சப்தோ யதார்த்த அக்ஷரம் ஈஸ்வர பாலனேன்னு அர்த்தம் சோ எல்லாரையும் பண்றவர் அதே சமயத்துல எல்லாருக்கும் ஒரு அந்த ஆளுமைத்தனத்துடன் கூடினவர் கண்ட்ரோலர் நியந்தாவாக இருக்கக்கூடியவர் ஈஸ்வரங்கிற பதத்துக்கு உனக்கு ஒண்டிதான் பா பொருந்தும் அப்படின்னு காளிதாசன் சொல்லுவான் அந்த இடத்துல அனன்ய விஷயம் இல்லையா சோ ஜனிமதாம் ஹே சிவ ஜனிமதாம் பிறப்பை பிறவி உடையவர்களுக்கு பந்த முக்தியோகோ ஈஸ்வரகா பந்தத்திற்கும் முக்தி மோக்ஷம் இவை இரண்டுத்திற்கும் ஈஸ்வரகா ஒரு பிரபுவா ஆளுமைத்தனத்துடன் கூடினவராக நீ உண்டிதான் இருக்க ஏகையா ஏவ அசி நீ உண்டிதான் இருக்க கிளேஷ அங்கார ஆவிலி அஹ் ஆவலிஷு லுடதே வினா காகத்தி ஒன்ன தவிர எனக்கு வேற கதி கிடையாது ஏன்னா நான் அப்படியே அந்த அஹ் கிளேஷம்ங்கிறது வந்து பஞ்சவிதமான கிளேஷம் யோகத்துல அந்த பஞ்சவிதமான கிளேஷங்கள்ங்கிற ஒரு அங்கார அங்கார தணல் சார்கோல் இருக்கு அப்படியே கொதிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு சார்கோல் அதனுடைய ஆவலி வரிசை அதுல லுட்டதான புரளுகின்ற மே எனக்கு ஒன்ன தவிர கதி கிடையாது கிளேஷம் துக்கம் அப்படிங்கிற துக்கம் இங்க வந்து சைவத்தின்படி உங்களுக்கு வந்து நாலு விஷயம் சொல்ல போறார் மலம் மாயா கர்ம ஆஹ் திரோதானம் அப்படின்னு நாலு விஷயங்களை நாலு விதமான கிளேஷங்கள் சொல்வர் இதுல வந்து யோகத்துல அஞ்சு விதமான ஒரு கிளேஷம் உண்டு கிளேஷ ஏதோ ஒண்ணு ஒரு விதத்துல துக்கம்ங்கிற அங்கார அங்காரன தணல் அந்த தணலினுடைய ஆவளி வரிசை அந்த ஷூ வரிசைகளில் லுட்டதா அப்படியே பொருள்றேன் எப்படி திரும்பினாலும் நமக்கு வந்து கஷ்டம்தான் வருது இந்த பக்கம் திரும்பிண்டா சௌக்கியமா இருக்கா அந்த பக்கம் திரும்பிட்டா சௌக்கியமா இருக்கான்னு இல்லை அப்படியே அதுலயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எனக்குமே துவாம்பினா உன்னை விட காகதி வேரகதி இல்லை பந்தகான்னு முந்தின ஸ்லோகத்துல ஆஹ் அதனால பந்தா இதுல திருமந்திரத்துல ஆஹ் அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை அவனன்றி ஊர் புகுமாறு அறியனை ஊர்ல எங்க அத வந்து எப்படி சொல்லுவாருன்னா அவன் இல்லாத என்னால ஒரு சரீரத்திலிருந்து முக்தி வர முடியாது அல்லது ஒரு சரீரத்துக்குள்ள புகழவும் புகழவும் முடியாது சோ ஊர் புகுமாருங்கிறது அந்த இடத்துல எனக்கு அவனை தவிர வேற புகலிடமும் கிடையாது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றா பல அர்த்தங்கள் அந்த திருமந்திரத்துக்கு சொல்றச்சு எனக்கு இவனை விட்டா வேற வழியே இல்லை எனக்கு வழி தெரியாது எங்க போகணும் எப்படி போகணும்ங்கிறது எனக்கு மார்க்கமே தெரியாது அதனால மார்க்க பந்துவா இருக்கார் இவர்னு

இதுல ஆஹ் அது என்ன பிரம்மசூத்திரத்துல வந்து முதல்ல சொல்றச்சே உபோகாத்தில வந்து அத்தியாச பாஷ்யம் அந்த இடத்துல வந்து சொல்லுவார் கடைசியில ஏவம் ஏவம் அயம் அனந்தா அநாதிகி மித்யா பிரத்தைய ரூபா இது வந்து அனந்தமா ஓடின் இருக்கு அநாதிகி இதுக்கு வந்து அனந்தமும் இல்லை அந்தமும் இல்லை ஆதியும் இல்லை எப்போ ஆரம்பிச்சது எப்ப முடியறதுன்னு தெரியாது அப்படி இருக்கக்கூடிய கோரமான இந்த ஜென்மாங்கிற ஒரு பிரவாகம் ஒரு இவ்வளோ ஓடிண்டே இருக்கு அப்பேற்பட்ட இந்த ஒரு பிரவாகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிற நான் தைன்ய ஆகரம் அதிபயம் மாம் பஜஸ்வ என்ன நீ வந்து ஆட்கொண்டு எனக்கு வந்து காப்பாத்தணும் என்னை ஆட்கொண்டு நீ காப்பாற்றணுங்கிற ரக்ஷி வந்து அந்த ஈஸ்வரகாங்கிறதுக்கு காளிதாசன் கிட்ட இருந்தே எடுத்துட்டார் இவர் வந்து எக்ஸாம்பிள் அதுக்கு ஸ்ருதி வாக்கியம் பிரமாணம் முதல்ல எடுக்கிறார் ஈஸ்வரகாங்கிற பதத்திற்கு தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பரமம் தெய்வத்தம் பரமம் தெய்வதம் பதின் பதீனாம் பரமம் பரஸ்தாத் விதாம தேவம் புவனேசம் ஈடே பகவானுக்கு வந்து தம் ஈஸ்வரானாம் பரமம் ஈஸ்வரர்களுக்கு நடுவுல பல ஆளுமைத்தனம் இருக்கக்கூடிய எடுத்தோம்னா தான் மழைக்கு காரணம் வருமன் தான் வந்து ஓவர் வாட்டர்ங்கிறோம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர சீஸ் இல்லைன்னா ஓஷன் அக்னிக்கு வந்து நெருப்பு அத்தனை தேஜஸனுடைய எத்த என்னென்னா ஒரு ஒரு உருவங்கள் இருக்குமோ அத்தனத்துக்கும் அவன்தான் அதிபதிங்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு அதிபதியுமே ஒரு விதத்துல ஒரு ஈஸ்வரத்துவம்ங்கிறது இருக்கோம் இல்லையோ ஏன்னா அவனுடைய கண்ட்ரோல்ல பல விஷயங்கள் இருக்கு ஆனா எல்லா இவர்கள் எல்லா அதிபதிகளுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் யாருன்னா மகேஸ்வராக தம் தேவதா நாம் பரமம்ச தெய்வதம் அந்த தேவதையே பர பர தேவதான்னு சொல்றோம் பதின் பதீனாம் பரமம் பரஸ்தாது அதேதான் பதின்னு சொல்றச்சு பதிகளுக்கெல்லாம் யாரெல்லாம் அதிபதியா இருக்காளோ அவர்களுக்கெல்லாம் பரஸ்தாது பதி வேதத்தினுடைய பாஷ்யத்தை எடுத்தோம்னா ஒவ்வொன்னுத்துக்கும் வெவ்வேறு மீனிங் கொடுப்பா அஹ் தேவதாங்கிறதுக்கு வந்து உபாசனா ரூபம் ஈஸ்வராங்கிறதும் வந்து உங்களுக்கு அந்த உபாசனா ரூபம் பத்திங்கிறச்ச ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதை ஆஹ் விதாம தேவம் புவனேசம் ஈடே ஈட்யம் ஈட்டியம் போற்றத்தக்கவரான இந்த புவனத்துக்கே ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் அவரை விந் விதாம அறிகிறோம் அடுத்தது ஈஸ்வர்சேதன கர்த்தா புருஷா காரணம் சிவகா விஷ்ணு பிரம்மா சசி சூரிய சக்ரோ தேவாஸ்ட தானவாக சிருஜதே கிரசதே ஏதானு தமோபூதம் இதம் ஜெகத்து அதனால ஈஸ்வரன் தான் இதே உங்களுக்கு சிவன் இருக்கும் பிரம்மாவுக்கும் இருக்கும் அந்த வித்தியாசம் கிடையாது சைவ பிரதானமா இவரே வந்து இது பார்த்தோம் இல்லையோ அடுத்தது வரதராஜஸ்தவம் பாக்கறச்சு அதுல வந்து அவர் தான் ஈஸ்வரன் அவர் தான் சர்வ அந்தரியாமி அப்படின்னு போட்டு போறாரு சோ அந்தந்த தேவதைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் வித்தியாசம் கிடையாது சகுணமா பாக்குறச்சு அந்த தேவத்தையினுடைய ஒரு விஷயத்த பாக்குறோம் இந்த சப்தம் ஈஸ்வர்த்தி உச்சைகி சார்த்த சந்திரம் விபர்த்திங்கிற இடத்துல வந்து முந்தின லைன் என்னன்னா அணிமாதி குணோபேதம் அஸ்பிருஷ்ட புருஷாந்தரம் பெரு அணிமாதி குணோபேதம்ங்கிற அணிமா கரிமா லகிமான்னுட்டு அந்த பலவிதமான எட்டு விதமான சித்திகள் அந்த ஈஸ்வர குணங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்ங்கிறதுனால அஹ் ஈஸ்வரஹான்னு பேரு ஆனா அஸ்பிருஷ்ட புருஷாந்தரம்ங்கிறச்சு இன்னொரு ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் அவருக்கு கிடையாது ஒரு நிமிஷம் ஈஸ்வரங்கிற ஒரு பதத்திற்கு வந்து அனிமா மகிமா லகிமா கரிமா ஈஷித்வம் வசித்வம் பிராப்தி பிராகாசியம் எட்டு குணங்கள் ஈஸ்வரஸ்ய இத்தம் ஐஸ்வர்யம் அஷ்டதா பரிகீர்த்தித்தம்னு இருக்கு எட்டு வகையான விஷயங்கள் இருக்க கூடியவருக்கு ஈஸ்வரன்னு பேருன்னு சொல்றோம் இது வந்து வாசகஸ்வரூபம் சோ இது நம்ம வந்து இப்ப எடிமலாஜிக்கல் சொல்றோம் எட்டிமலாஜிக்கல் டிரைவேஷன்ல யோகமாக இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை சொல்றோம் அதே ரூடியா அவருக்கு எப்படி ஈஸ்வரகான்னு சொன்னாலே இவர் தான் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த அடுத்த சொல்றார் அஸ்பிருஷ்ட புருஷார்த்தம் இப்ப புருஷாந்தரம்ங்கிற அஸ்பிருஷ்ட புருஷாந்தரம்ங்கிற பரஸ் பரமேஸ்வரனை காட்டிலும் வேறு புருஷன் கிடையாதுங்கிறதுனால அவன் ஒண்டிதான் ஈஸ்வரனாக இருக்க முடியும்ங்கிற காரணத்தினால பை கன்வென்ஷன் நம்ம சொல்றோம் பை பாப்புலர் கன்வென்ஷன் டக்குன்னு பரமேஸ்வரன் சிவனை தான் நம்ம வந்து குறிக்கிறோம் அதுதான் மனசுல வருது உடனே அதுதான் ரூடின்னு அர்த்தம் அதனால யோகமாவும் இருக்கட்டும் ரூடியாவும் இருக்கட்டும் நமக்கு வந்து சப்தம் ஈஸ்வர ஈதி உச்சைகி ஈஸ்வரங்கிற ஒரு வார்த்தைய நம்ம வந்து வாய விட்டு நம்ம சொன்னோம்னா அது யார குறிக்கிறது தலையில அந்த அர்த்த சந்திரனை வச்சுட்டு நிற அந்த சிவனதான் சார்த சந்திரம் விபர்த்தி அப்படின்னு காளிதாசன் ஆஹ் ஈஸ்வரகா இது வந்து அமர கோஷத்துல இருந்து எடுக்கிறார் அஹ் நிறைய விஷயங்கள் கொடுக்குறார் அடுத்தது அந்த கிளேச அங்கார ஆவிலேஷங்கிறதுக்கு மாத்தம் நான் எடுக்கிறேன் வித்யாரண்ய சுவாமி வந்து அனுபூதி பிரகாசத்துல கொடுத்துருக்க கூடியது என்னென்ன கிளேஷங்கள்னு ஆஹ் காஷ்மீர் சைவசத்துல வந்து உங்களுக்கு இதே நாலு விஷயங்கள் மல மாயா கர்மா தத்துவ திரோதானம்ங்கிறது நாலுமே வந்து வேறுபடும் அவளுடைய ஒரு டெபனிஷன் கொஞ்சம் வித்தியாசப்படும் எப்படியும் அப்படியும் இங்க வந்து இது ஒரு விதமான சித்தாந்தத்துல சைவ சித்தாந்தத்துல இவர் சொல்றார் ஆஹ் பாஷா சைவ சா சாஸ்திரேஷோ பிரதிபாதிதாக மலோ மாயா கர்மா தத்துவ திரோதானம் அந்த சைவ சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்து இவர் சொல்றார் ஆனா அவ குறிப்பிடுற ஒரு டெபனிஷன் கொஞ்சம் மாறுதல் இருக்கு அந்த மலகாங்கிறது ஞான கிரியா ஞான கிரியா சக்தி அச்சாதகா தோஷகான்னு சொல்றா அவ சொல்றது எப்படின்னா ஆஹ் வஸ்தூனாம் திரோதான கரகான்னு அதுக்கு மேல சொல்லல ஞான கிரியா அஹ் சக்தி இவைகளுடைய ஞான சக்தி கிரியாசக்தி இவைகளை ஆச்சாதனம் பண்ணக்கூடிய ஒரு தோஷத்துக்கு மலம்னு பேரு ராகாதி ஹேதுவும் மாயா ஆஹ் மாயாங்கிறது ஜெகத்துக்கு உபாதான காரணம் நுடுவா சோ அதுதான் ராகத்திற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடியது மாயா கர்மாங்கிறது புண்ணியம் பாபம் மூடைகி தத்துவ திரோதானம் சர்வ இர அனுபூவியத்தையே தத்துவத்தை புரிஞ்சுக்காத நமக்கு வந்து ஒரு கண் மறைச்சு விடுறதோ இல்லையோ பாதி சமயம் நமக்கு வந்து உண்மையான தத்துவம் இந்த உலகத்துக்கு பின்னாடி யார் இருக்காரு அதிஷ்டான குத்தமா யார் இருக்காங்கிற அந்த ஒரு தத்துவம் நமக்கு வந்து கண்மறைறதுங்கிறது இயற்கையா எல்லாராலையும் அனுபவிக்கப்படுகிறது விடுறாரு வித்யாரண்யசாமி அதனால ம மூடகி தத்துவ திரோதானம் சர்வைரப்பியதேங்கிறார் பாதஞ்சல மதேத்து அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷாக பஞ்ச கிளேஷாக அதுதான் இங்க வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த தனல் மாதிரி இருக்கான் அதுல வந்து பொருள் ரச்சு எனக்கு ஒன்ன தவிர வேற என்ன கத்திங்கிறார் இவ் இவருடைய ஆபியரத்துல என்ன இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா கிண்ணம் தைன்யம் ஆகாரம் அதிபயம் மாம் பஜஸ்வங்கரைச்சு ஒரே ஒரு ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு இது பண்ணிக்கிறேன் இவர் வந்து இந்த அவருடைய உள்மனசுல இருக்கக்கூடிய விஷயம் வெளில வருதுன்னா அந்த பகவான் வந்து உள்மனசம்ங்கிறதுக்காக ப்ரூஃப் வந்து நீலகண்ட தீட்சிதர் ஒரு ஸ்லோகத்துல எழுதியிருக்காரு அர்ச்சாமி திதியா எதேவ குசுமம் கிப்தா ஜனவோ மச்சியதே ஒருத்தர் வந்து ஒரு புஷ்பத்தை எடுக்கிறார் அர்ச்சாமி அப்படின்னு சொல்லி நான் உனக்கு அர்ச்சனை பண்றேன் இந்த புஷ்பத்தாலன்னு ஒரு அர்க்க துரோண பிரகிருதி குசுமைஹிங்கிறோமோ ஒரு இத்தினூண்டு தும்ப பூவை எடுத்து நான் போடுறேன் அர்ச்சாமி தி தியா எதேவ குசுமம் க்ப்துவா அப்ப என்ன பண்ற நீ வந்து அந்த ஜனனுக்கு வந்து அப்படியே மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மி குடுத்துடுறியோ இல்லையோ ஜனோ முச்சியத்தை மோட்சத்தை கொடுத்துடுற அவனுக்கு ஆனா இதே புஷ்பத்தை இன்னொருத்தம் போட்டான் யாரு மன்மதன் வன்மதன் வந்து இந்த புஷ்ப தானே போட்டான் வித்யா நீதிதியா ததேவ் விக்கிரன் பஸ்மி கிருதோ ஆனா அவன் போட்ட விதம் எப்படின்னா உன்னை அடிக்கிறேன் பாரு என்ன அவனுடைய கர்வம் அங்க ரெண்டாவது இதுல குமாரசம்பவத்துல சொல்லுவார் ஆஹ் என்ன ஆஹ் குரியாம் ஹரஸ்யாபி பிநாக பாணே அப்படி ஒரு கர்வத்தோட அந்த மன்மதன் ஆக்ட் பண்ணதுனால அதே புஷ்பத்தை போட்டிருந்தா கூட வித்யாமி அடிச்சுடுறேன்டாரு மன்மதன் அந்த பானத்தை போட்டான் புஷ்பத்தை வித்யாமி அதே புஷ்பத்தை அந்த மன்மதன் போட்டான் ஆனா பஸ்மீ கிருதா மன்மதா உடனே பஸ்மம் ஆயிட்டான் ஆகையினால என்ன கன்க்ளூஷன் இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து என்ன தெரியறதுன்னா இது ஆபியர மாத்திர ரசிகா பாக்யான் பாஹ்ய அனபேக்ஷா வெளியில இருக்கக்கூடிய தோற்றத்தை பாக்குறது இல்ல இவனும் புஷ்பத்தை போடுறான் அவனும் புஷ்பத்தை போடுறான் ஏன்பா இவனுக்கு இந்த கதி அவனுக்கு ஏன் அந்த கத்தின்னு நம்ம வந்து கேட்கிறோமே அந்த ஒரு வைஷம் என இருக்குன்னு தானே நம்ம உலகத்துல பாக்குறோம் ஒரு விஷமத்தா இடத்துலயும் பகவான் வந்து சரியா நடந்துக்கலையே இவனும் அதே பூஜையை பண்றான் இவனும் அதே பூஜையை பண்றான் ஏன் இவனுக்கு நல்ல கதி ஏன் இவனுக்கு வந்து கெட்ட கதி அதுக்கு வந்து இது ஆபியந்தர விருத்தி மாத்திர ரசிகா மனசுக்குள்ள என்ன விருத்தி என்ன சித்த விருத்தியோட இவன் போடுறான்ங்கிறது பகவானுக்கு தெரியும் சாட்சி பூதமா அவர் இருந்துருக்கார் பந்தாகா அதனாலதான் இவர் உண்டிதான் ரட்சிக்க முடியும்ங்கிறதுக்கு சொல்றாரு ஆபியர விற்பி மாத்திர ரசிகா பாஹ்ய அனபேஷகா உன்னுடைய அவுட்டர் ஆக்சன்ஸ் அவருக்கு கணக்கு கிடையாது சுவாமியும் மம தெய்வகம் ததுஈ தரகா நாம்னாபி ந அம்னாயது அஹ் அது நீலகண்ட தீட்சிதர் அப்பேற்பட்ட ஒரு ஒரு சுவாமிதான் எனக்கு வந்து பகவான் இன்னொருத்தர நான் வந்து பேரால கூட சொல்ல மாட்டேன்னு சொல்ற भक्ति अदन्तोऽसि त्वं शिव जनिमताम् ईश्वरो बन्धुमुक्त्योः क्लेशाङ्गारि आवलिषु क्लेशाङ्गारावलिषु लुठतः कागतिस्त्वं विनामे तस्मादस्मिन् इह पशुपते घोरजन्मप्रवाहे खिन्नम् दैन्याकरमति भयं मां भजस्वप्रपन्नम्